தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகர்மன்ற கூட்டம் மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட 33 வார்டு பகுதிகளில் இருந்து அனைத்து கவுன்சிலர்களும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளின் அடிப்படையில் தேவைகள் குறித்து 47 மன்ற பொருள்கள் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. இதில் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட கீழப்புலியூர் 22 வார்டில் பிரதான சாலையில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி அருகில் வேகத்தடை, கழிவுநீர் செல்வதற்கான ஓடை இல்லை என அப்பகுதியின் அவல நிலை புகைப்படத்தை மன்றத்தில் காண்பித்து குற்றச்சாட்டை அதிமுக கவுன்சிலர் முன்வைத்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து மன்றத்தில் முன்னதாக தென்காசி நகராட்சியில் மகளிர் உரிமை தொகை எந்தவித தடையும் இன்றி அனைத்து மகளிருக்கும் கிடைக்கப்பெற்ற நிலையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு மன்றத்தின் சார்பாக கவுன்சிலர் ரபிக் தலைமையில் நன்றி பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா குழந்தை வச்சிருக்கவன் பைத்தியாரம்